Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. 2D Entertainment வழங்கும் சி பிரேம் குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில். எல்லாரும் திருப்பதி போறவங்க வந்து லட்டு வாங்காம வர மாட்டாங்க. திருப்பதி லட்டோட டேஸ்ட் வேற ஊர்ல எந்த ஊர்ல எவ்வளவு செலவு பண்ணி பண்ணாலும் வராது அப்படின்ற ஒரு நேம்லாம் இருந்தது. பெரிய துரோகம் இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்காரு. வேறு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் அவனை தூக்கிடுவாங்க உடனே. ஆனால் இது ஊழல் நிறைந்த ஒரு நாடு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ரொம்ப கேவலமான ஒரு நாடாக மாறிட்டு வருது அப்படின்றதுக்கு இந்த லட்டு விஷயம் ஒரு உதாரணம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் சில வீடு கேட்டில் கூட போட்டு வச்சுருப்பான், ஒன்லி வெஜிடேரியன். அவனுக்கும் இந்த மாட்டு கொழுப்பை கொடுத்துட்டாங்க. அதுதான் பெரிய சோகமே. ஒரு நாளைக்கு 300,000 லட்டுகள் விற்பனை செய்கிறான். ஒரு லட்டுக்கு 1 ரூபா வச்சானா கூட ஒரு நாளைக்கு 300,000, 10 நாளைக்கு 30,000, மாதத்துக்கு 1 கோடி ரூபா. வெறும் ஒன்றுமே இல்லை. 1 ரூபா லட்டுக்கு லஞ்சம் வாங்கினான்னா ஒரு ப்ராடக்ட்டு இது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க, சரியா? அப்படி கொடுக்கும்போது இந்த நெய்யை எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, பாம் ஆயில், டால்டா. சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிருக்காரு. இதை கேட்டு அவர் காதுக்கு போயிருக்கு. இப்போ என்னடா பாவிகளாக நெய்யும் பன்னி நெய்யும் போய் கலந்துருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாகி அவரே ஒரு முதலமைச்சரே நேரடியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் இது அரசியல் ஆதாயத்துக்காக தான் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு என்று இவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அதான் எவன் வேணாலும் எது வேணாலும் செய்வான் சொன்ன அரசியல்ன்றவாங்க. இப்போ கர்நாடகா டைரியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க 2 மாதமாக. அது வேறு விஷயம். இப்போ வர்ற லட்டெல்லாம் பன்னி கொழுப்பு லட்டு உங்களுக்கு தேர்னாலும் கிடைக்காது, ஏன்னா அது திருப்பி கொடுத்துட்டாங்க. வேற எதை சொல்லி தான் ஏமாற்றி தொலைகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க? இறைவன் பேரை சொல்லி அந்த பக்தராக தான் நீயும் இருக்க, டெய்லி பெருமாளை கும்பிட்டு தான் வர்றேன், நீலாம் விளங்குவியா அப்படின்ற மாதிரி தான் சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் இன்றைக்கி அவர்களை சபித்து கொண்டிருக்காங்க. நியூஸ் கிளிஷ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம்மா. திருப்பதினாலே லட்டு தான் இப்போ பெரும் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. அந்த ஒரு லட்டு அதில் நிறைய கொழுப்பு சத்து நிறைந்த எண்ணெய்கள் கலக்கப்படுதா சொல்கிறாங்க, விளக்கு எண்ணெய்கள்லாம் கலக்கப்படுதா சொல்கிறாங்க, மாட்டு இறைச்சி எண்ணெய்கள்லாம் கலக்கப்படுதா சொல்கிறாங்க. அங்கே என்ன தான் சார் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் முழு விவரமாக சொல்லுங்கள் சார். லட்டு அப்படின்றது வந்து எல்லோரும் திருப்பதி போகிறவங்க வந்து லட்டு வாங்காம வர மாட்டாங்க. ரெண்டாவது வந்து திருப்பதி லட்டை பொறுத்தளவுக்கு அது வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லட்டை வந்து வேறு எந்த நிறுவனத்தாலையும் தயாரிக்க முடியாதுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. திருப்பதியில் தயாரிக்கிற மாதிரி திருப்பதி லட்டோட டேஸ்ட்டு வேறு ஊரில் எந்த ஊரில் எவ்வளோ செலவு பண்ணி பண்ணாலும் வராது அப்படின்ற ஒரு நேம்லாம் இருந்தது. அந்த லட்டுக்கு அடிதடி வரும். நீங்கள் போனீங்கன்னா பக்தர்கள் போய் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று வந்தால் கூட ஒரு லட்டு தான் தருவேன்வா, 2 லட்டு தான் தருவேன்வா, அதுக்கு பிளாக்கில் வாங்குறது, அதை உள்ளடி வேறு. முன்னாடியே ஆதார் கார்டுலலாம் பதிவு பண்ணணும், இப்போ எல்லாமே கேட்பேன். ஆதார் கார்டு சொத்து பத்திரம் வரைக்கும் கேட்பேன். லட்டு வாங்கணுன்னா உடனே மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க நினச்சாங்கன்னா எது வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பணம் கொளிக்கக்கூடிய இடம்னு எல்லாருக்குமே தெரியும். பணம் குளிக்கக்கூடியவரும் திருப்பதிக்கு வந்து அவர் கான்செப்டே வந்து அவர் எதாவது கல்யாணத்தில் கடன் ஆகிட்டார், அந்த கடனை மக்கள்லாம் சேர்ந்து அடைக்கிறாங்கன்னு காலங்காலமாக அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு, அது அவர்களோட நம்பிக்கை. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு பெரிய துரோகம். இந்த உலகத்திலே இந்த மாதிரி நடந்திருக்காரு. வேறு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் அவனை தூக்கிடுவாங்க உடனே. அந்த கம்பெனிக்காரனை இருக்கவே விட மாட்டாங்க. ஆனால் இது ஊழல் நிறைந்த ஒரு நாடு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ரொம்ப கேவலமான ஒரு நாடாக மாறிட்டு வருது அப்படின்றதுக்கு இந்த லட்டு விஷயம் ஒரு உதாரணம். ஏன்னா அப்படின்னா இப்போ சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்றது வந்து சைவ பழக்கம் வந்து அது ஜாதி மத இன மொழியெல்லாம் கிடையாது, சரியா? சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம். அசைவம் சாப்பிட்றவர்களும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழகினீங்கன்னா எதை பாம்பு கறியை கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் சாப்பிட்டு பழகலைன்னா சிக்கன் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதுவும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த மத ரீதியான விஷயங்கள்லேயே சைவம் இரு வந்துடுது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் சில வீடு கேட்டில் கூட போட்டு வச்சுருப்பான், ஒன்லி வெஜிடேரியன். அவனுக்கும் இந்த மாட்டு கொழுப்பை கொடுத்துட்டாங்க. அதுதான் பெரிய சோகமே. அது வீட்டுக்கு வாடகைக்கே விட மாட்டேன்றான். வாடகை வாசல்லே வந்து ஒன்லி பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியன் போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு வந்து அவனில் பல பேருக்கு வந்து அவனுக்கே தெரியாமல் மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் சாப்பிட வச்சிட்டான்றது தான் பெரிய சோகம், கொடுமையே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்குதுன்னா போன இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிப்ரவரி மார்ச் இந்த இயர் பிகினிங்கில் லட்டு சரியில்லை, டேஸ்ட்டே இல்லை.
ஏன்னா உலக பிரசித்தி பெற்ற இந்த திருப்பதி லட்டு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி சப்பையாக இருக்குது, இது பழைய டேஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்க்குறாங்க வைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்டியே இருக்கும், பதவி வெறி பிடித்தவர்கள் ஒரு குரூப் இருப்பான், அவன் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அது சார்பாக அந்த முதலமைச்சர்கிட்ட அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் என்ன பண்ணுவான்னா அந்த கமிட்டி கோர் கமிட்டிக்குள்ளே வந்துடுவான், தேவசம் போர்டு மாதிரி என்ன பண்ணுவான்னா போர்டுக்குள்ளே வந்துடுவான். அவன் பூரா பாதி பேருக்கு மேலே அரசியல்வாதியாக தான் இருப்பான், மிகப்பெரிய பாதி பேர் ஊழல்வாதியாக தான் இருப்பான். ஏன்னா பெரிய அது உள்ளே போயிட்டீங்கனால பல கோடி சம்பாதிச்சிடலாம், நீங்கள் வந்து அதில் தேவசம் போர்டுக்குள்ளே போனீங்கனாலே பல கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம். ஏன்னா பேங்க்கு கமிஷனே ஏகப்பட்டது கொடுப்பான், பல ஆயிரம் கோடிகள் வங்கியில் அனாமத்தாக கிடக்கு திருப்பதியோட காசு சரியா. அதே மாதிரி லட்டு இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்குறான்னா ஒரு நாளைக்கு 300,000 லட்டுகள் விற்பனை செய்கிறான், 300,000 ரைட்டாக ஒரு நாள் ஒரு லட்டுக்கு 1 ரூபா வச்சானா கூட எவ்வளோச்சு, ஒரு நாளைக்கு 300,000, 10 நாளைக்கு 30,000, மாதத்துக்கு 1 கோடி ரூபா, வெறும் ஒன்றுமே இல்லை, 1 ரூபா லட்டுக்கு லஞ்சம் வாங்கினான்னா 1 கோடி ரூபா வந்துடுது மாதத்துக்கு சரியா. ஸோ இப்படி வந்து பணம் குளிக்கக்கூடிய இடம் அது. ஸோ அதனால தான் அந்த பதவியை பிடிக்கணும்னு நிறையா பேர் அதை முட்டி அடிச்சுட்டு போய் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே போய் பதவியில் இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள ஆட்கள் இந்த பதவியில் வந்து கோடி கோடியாக அடிப்பாங்க லஞ்சம், ஏன்னா சாப்பாட்டில் லஞ்சம், உணவு போடுறாங்க இல்லை அதில் வந்து எல்லா அன்னதானத்துக்கு போடுறதுல லஞ்சம் பெரிய அமௌண்ட் வரும். நான் சொல்கிற மாதிரி 1 ரூபா 1 பைசா வச்சா கூட கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தரிசனத்தில் லஞ்சம், உள்ள வரைக்கும் பாயும், பெருமாள் வரைக்கும் பாய்ச்சுவாங்க லஞ்சத்தை, பெருமாள் பாதம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. உள்ளே நின்று பார்க்கணும்னா ஒன்று, அம்பானி அதானி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் உள்ளே இருக்கும், ஏன்னா அவெல்லாம் லட்சத்தில் அள்ளி போடுவான். சாதாரண தொழிலதிபரிலே பல லட்சம் கொடுக்குறவன்லாம் இருக்கான், போனவனே தரிசனம் பார்க்கணும், என்கிட்ட ஒரு நிமிஷம் நிற்க விட்டேன்னா கூப்பிட்டு போகிறவனுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கொடுக்குறவன்லாம் இருக்கான் சரியா. ஸோ இந்த மாதிரி அது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக தலம், அது வந்து வைணவர்களுடைய ஒரு விருப்பப்படுற ஒரு தலமாக இருந்தாலும் அதில் அங்கே இருக்கிற சில ஊழல்வாதிகள்னால் அது வந்து கரப்ஷன் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதோடய உச்சக்கட்ட சரி அது கூட வாங்கி தொலைங்கடா, லஞ்சத்தை வாங்குறீங்க காசு வாங்குறீங்க, அம்பானி அதானிட்ட வாங்குறீங்க, வரவன் போகிறவன்ட காசு வாங்குறீங்க, இதே உங்கள் பொழப்பு, அதை வச்சு தான் பிழைக்கிறீங்க ரைட்டு. ஆனால் லட்டுன்ற பிரசாதத்தில் வந்து மாட்டு கொழுப்பை, அதாவது சைவம் சாப்பிட்றவங்க தான் எவ்வளோ, அதாவது இப்போ விரதம் இருப்பவர்கள் வந்து மாதம் பூரா விரதம் இருந்து சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து விரதம் இருந்தால் போகிறாங்க, முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் தான் வந்து அங்கே போகிறவர்க போகிறாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் அப்போ இவ்வளோ தீவிரமாக, நீங்கள் கறிக்கடை விரதம் இருக்கும்போது புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கறிக்கடையில் பாதி கூட்டம் இருக்காது, கறிக்கடை லெஃப்டில் இருக்குது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மத்தில் நடந்து போக மாட்டான், ரைட் சைடில் தான் நடந்து போவான். ஸோ இப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு எவனோ ஒரு திருட்டு பையனுக்கு நெய் கான்ட்ராக்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த லட்டு வந்து டேஸ்ட் இல்லைன்னொடனே அப்போயே வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, முன்னாள் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் தலைமையில் ஒரு ஈஓ நேர்மையான ஒருத்தரை போடுறாங்க, போட்டோன்னே அந்த ஈஓ வராரு, ஈஓ வந்தோடனே லட்டை விசாரிக்கிறாங்க, என்ன கலப்படம் பண்ணுறாங்க, முதல்ல பூந்தியில் தான் எதாவது பிரச்சனை, மாவில் தான் பிரச்சனை அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஏன்னா மாவுலாம் நல்லா எப்போயும் வாங்குற மாவு தான், சரி அதில் பிரச்சனை இல்லை இதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான்டா பிரச்சனை, மாவுலேயும் பிரச்சனை, எண்ணெயிலையும் பிரச்சனை இல்லை, எண்ணெயில் போட்டு பூந்தியை பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் சரி சர்க்கரையில் எதுவும் பிரச்சனையான்னு இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வராங்க, சர்க்கரையிலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இது எப்படி இந்த மாதிரியாக நடந்ததுன்னு பார்க்கும்போது சரி நெய்யை டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி நெய்யை வந்து நேஷ்னல் டைரி ப்ராடக்டோட லேபரட்டரிக்கு அனுப்புகிறாங்க, அது குஜராத்தில் இருக்குது சரியா. அப்போ வந்து குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க, இது வந்து எப்படின்னா ஜூன் மாதம் அனுப்புகிறாங்க, அனுப்பி அந்த நெய்யை டெஸ்ட் பண்ணால் அதிர்ச்சி அடைஞ்சிடாங்க. இப்போ அந்த நெய்யை டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து திருப்பதி நெய்யின்னு சொல்லலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ப்ராடக்ட்டு இது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க சரியா. அப்படி கொடுக்கும்போது இந்த நெய்யை எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் வந்து என்ன கலந்துருக்குன்னா மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, பாமாயில், அதுக்கப்புறம் வந்து இது டால்டா. இந்த டால்டான்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெய் மாதிரியே இருக்கும், அந்த டால்டாவை தான் நெய் விளக்குன்னு சொல்லி பல கோயிலில் விற்றுட்டுருக்காங்க 10 ரூபாய்க்கு. அதையும் இந்த மக்கள் வந்து என்ன தான் நீங்கள் எப்படி திருத்துறதுன்னு தெரில, மூட நம்பிக்கை பழக்க வழக்கன்றது வேறு, அது மத ரீதியானது விட்டுருக்கேன்.
ஏண்டா இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இது நெய்யே கிடையாது, என்னத்தையே பூசி வச்சுருக்கேன், அதை வாங்கி கொண்டு போய் நெய் விளக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் இறைவன் என்ன சொல்கிறேனப்பா, இவ்வளோ முட்டாளாக இருக்கேன், நீ வாழ்ந்தா என்ன செத்தாருன்னா உனக்கெல்லாம் நான் வந்து சாபம் தான் கொடுப்பேனே தவிர உனைய வாழ வைக்கணும்னு எப்படின் நெய்யும் இப்போ டால்டாக்கு வித்தியாசம் தெரியாமல் அதை கொண்டு போய் கொளுத்திட்டுருங்க, எனக்கு வந்து கொளுத்துறீங்களேன்றதான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் கோயிலில் நடந்தது. விளக்கு எரிந்தனா அது வேறு, இது உள்ளே சாப்பிட்றது. ஸோ வந்து எத்தனையோ பேர் வந்து சைவம் சாப்பிடக்கூடிய அசைவத்தை கண்ணால் கூட பார்க்காதவர்கள், அதை பார்த்தாலே வாமிட் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அப்போ வந்து டெண்டரில் லோ டெண்டர் தானே, இப்போ நாலு பேர்கிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சப்ளை பண்ணணும்னா ஒருத்தர் 400 ரூபா சொல்கிறாரு, ஒருத்தர் 350 சொல்கிறாரு, ஒருத்தர் 320 சொல்கிறாரு, ஒரு 300 சொல்கிறாருன்னா எது குறைச்சிருக்கா தானே வாங்குவோம் அப்படின்றது தான் பொதுவான மக்களோட புத்தி. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் வந்து திண்டுக்கல்காரன், திண்டுக்கல் கம்பெனி பெரிய டைரி ப்ராடக்ட் கம்பெனி, ஏஆர் ஃபுட்டு இது ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அப்ரோச் பண்ணுறான். இப்போ அப்ரோச் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவெல்லாம் கரெக்ட் பண்ணிடுறான், காசு வீசாங்க, லஞ்சம் தானே அங்கே புரண்டு இப்போ உருண்டுகிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், கரெக்ட் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்துட்றான். கிலோ 320 ரூபாய்க்கு பாம் ஆயில் இன்றைக்கி வந்து எவ்வளோ விற்கிது, 150 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு வெளியில். இந்த இப்போ சாதாரண நல்லெண்ணெயே வந்து 350 ரூபாய்க்கு வாங்க முடியாது, நெய் எப்படி 320 ரூபாய்க்கு கொடுப்பான், அது இவங்களுக்கு தெரிய வேணாமா? இவ்வளோ சீப்பாக கொடுக்குறான்னா அவன் ஏதாவது சாக்கடையிலேருந்து அள்ளிட்டு வந்து கூட கொடுப்பான் நெய்ன்ற பேரில். நீ அதை வந்து வாங்கிடுவீங்களா? உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? எதுக்கு உங்களுக்குலாம் அந்த பதவி? நீ வந்து வேறு எதை சொல்லி தான் ஏமாற்றி தொலைகிறீங்க சம்பாதிக்கிறீங்க? இறைவன் பேரை சொல்லி அந்த பக்தராக தான் நீயும் இருக்க, டெய்லி பெருமாளை கும்பிட்டுட்டு தான் வர்றேன், நீலாம் விளங்குவியா அப்படின்ற மாதிரி தான் சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் இன்றைக்கி அவர்களை சபித்து கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னா 320 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னா நீங்கள் வந்து டால்டா அப்படின்றது வந்து ரொம்ப, டால்டான்றது ஒரு கம்பெனி பேர் ஏன்னா. ஸோ அந்த பாம் ஆயில் இருக்கு இல்லையா, பாம் ஆயில் வந்து என்ன ஆகுனா கெட்டி ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எந்த எண்ணெயும் இப்போ நல்லெண்ணெய் கெட்டி ஆகாது, புரியுதா? தேங்காய் எண்ணெய் கெட்டி ஆகும். தேங்காய் எண்ணெய் எப்படி குளிர் காலத்துலலாம் வச்சு பார்த்திங்கன்னா பாட்டிலேருந்து வெளில எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. கடலெண்ணெய் கெட்டி ஆகாது, நல்லெண்ணெய் கெட்டி ஆகும். நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் சாப்பிட்ற எந்த எண்ணெயுமே கெட்டி ஆகாது, ஆனால் தேங்காய் எண்ணெய் கெட்டி ஆகும். பாம் ஆயில் பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி ஆயிரும். டால்டான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அதுவும் பாம் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி திக்காக தான் இருக்கும், நெய் மாதிரியே தான் இருக்கும், ஸ்மெல்லு மட்டும் இருக்காது. நீங்கள் டால்டா 1 லிட்டர் போட்டு 1/2 லிட்டர் நெய்யை கலந்தீங்கன்னா அது நெய்யாகவே மாறிடும், லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். ஓகே, அப்படி பண்ணி தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய, ரொம்ப தர ரேட்டுக்கு இப்போ ஒரு கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, இதெல்லாம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் 1 கிலோ 320 ரூபானா 3.5 லட்சம் கிலோ ஏதோ வாங்குறாங்க. 1 ரூபா வச்சா என்னாச்சு? 3.5 லட்சம் ரூபா ஆச்சு. ஏன்னா ஒரு கிலோவுக்கு 100 ரூபா வச்சா என்னாச்சு? 35-40 லட்சம் ரூபா ஆச்சு, சாதாரணமாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இந்த கொழுப்பெல்லாம் கலந்து ஸ்மெல்லுக்கு நெய்யை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு போட்டால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்? நீ வந்து மாட்டு கொழுப்பை கொண்டு போய் ஏதாவது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதோட சேர்த்து விட்டிங்கன்னா தெரியாது. சேர்த்து விட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தையும் கொடூரமான செயலை செஞ்சுருக்காங்க. செஞ்சால் அந்த டெஸ்டிங் தெரிஞ்ச உடனே உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி போடுறாங்க அங்கே வந்து ஜூன் பிப்ரவரி மார்ச்லேயே வந்து கம்ப்ளைண்ட் வருது. கமிட்டி போட அந்த கமிட்டி தான் அந்த ட்ரையல் டெஸ்டிங் கொடுக்குறாங்க. டெஸ்டிங் கொடுத்தோடனே இதில் வந்து இந்த கலப்படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவுடனே அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துடுது, சரியா? எலெக்ஷன் வந்தோடனே அப்படியே இருக்குது, இது வந்து அப்படியே இருக்குது, என்னடா பண்ணுறது, இவ்வளோ இதை பண்ணியிருக்காங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்காரன்ட்டருந்து வாங்கின பொருளை அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணி தான் 2-3 மாதமாக போய் தான் நல்லா இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நெய் வந்து கெட்டு போகாத பொருள், இந்த உலகத்திலே 2 பொருள் சொல்லுவாங்க, நெய்யும் தேனும் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறனா பல்காக அடிக்கிறான், லட்சக்கணக்கான கிலோ, 3.5 லட்சம் கிலோ கொடுக்குறான். ஏன்னா இவனுக்கு 3 லட்சம் லட்டு டெய்லி விற்பனை பண்ணுறான், சரியா? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து லட்டு சேல்ஸ் பண்ணி 500 crores திருப்பதியில், 500 கோடி ரூபா வந்து இது லட்டு விற்பனை. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? லட்டு விற்பனையிலேயே வந்து கிட்டத்தட்ட 12,000 கோடி கிட்டத்தட்ட வரும். ஏன்னா ஸோ 6,000 கோடினா எங்கே போய் நிற்கிறது? அதில் வந்து கொஞ்சம் சுரண்டி சாப்பிட்டானால மல்டி மில்லியனர் ஆயிடுவான்,
ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் அப்போ மாவில் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பான், காசு வாங்கியிருப்பான், மாவு சப்ளை பண்ணுறவன்ட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பான், என்ன சப்ளை பண்ணுறது பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு வாங்கியிருப்பான். ஏன்னா இப்படி வந்து அதாவது லட்டு எப்படி நெய்யில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஊழலில் தெளிச்சு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி திருப்பதியே ஒரு ஊழலில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம், திருப்பதியே ஊழல் தான். இதில் வந்து இது வேறு, அதில் மாறி மாறி அடிப்பாங்க. இவன் ஆட்சிக்கு வந்தானே இவன் ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போயிடுவான், அவன் ஆட்சிக்கு வந்தானே அவன் ஒரு அமௌண்ட் அடிச்சுடுவான். சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிருக்காரு இதை கேட்டு, அவர் காதுக்கு போயிருக்கு. இப்போது ஏற்கனவே இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க, நிறுத்தி அந்த நிறுவனத்துக்கு மீதி இருந்த நெய்யெல்லாம் அவனுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அவன் சத்தம் இல்லாமல் இருக்கான், அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ முதலமைச்சருக்கு இது போகும்போது அவர் பார்க்குறா, என்னடா பாவிகளா நெய்யும் பண்ணி நெய்யும் போய் கலந்துருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாகி அவரே ஒரு முதலமைச்சரே நேரடியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் இது அரசியல் ஆதாயத்துக்காக தான் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாரு என்று இவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அதான், எவன் வேணாலும் எது வேணாலும் செய்வான் சொன்ன அரசியல்ன்றவாங்க. நடந்துச்சா இல்லையா, அரசியல் ஆதாய குற்றச்சாட்டு பண்ணுறானா இல்லையா, நெய்யில் பண்ணி நெய்யவும் இதையும் கலந்தன்னு யார் சொல்கிறா? நேஷ்னல் டைரி ரிசர்ச் சொல்கிறான். ஏன்னா குஜராத்தில் இருக்காங்க, அவன் யார்? பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க, புரியுதா? மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்க? அது மத்திய அரசோடைய ஒரு துணை நிறுவனம். அவன் போய் சொல்கிறான், அப்போ அப்போ மோடி போய் சொல்கிறாரா, மோடி அரசுட்டுப்பா கூட அரசா அப்படி சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு? மோடியை குற்றச்சாட்டியா இல்லை குஜராத் அரசை குற்றச்சாட்டுங்களா, இல்லை அவன் தப்பாக பொய்யா வந்து வேணே பரப்புகிறாங்கன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்கன்னு தெரில. நெய் இப்போ அந்த நெய்யோட ரிப்போர்ட்டில் வந்து பன்னி கொழுப்பும் இதுவும் கலந்துருந்தா இல்லையா, அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லியிருந்தா ரெட்டியை கேட்கணும். யார்? முன்னாள் முதலமைச்சர். நீ அதுக்கு முதல்ல பதில் சொல்லு, கலந்துருக்கு கலந்துருச்சா இல்லையா? அதுக்கப்புறம் அரசியல் உனைய கவுத்துறவு பார்க்குறான் இல்லை நீ அவனே கவுத்துறவு பார்க்குறான் அது வேறு. கலந்துருந்துச்சா இல்லையா லேபரு போட்டு சொல்லு. யாரோட ஆட்சியில்? மோடியோட ஆட்சியில். அவர் எவ்வளோ பெரிய மகானவர், புரியுதா உங்களுக்கு? இந்த தேசத்தோட பிதா மகாத்மா காந்தினா அதுக்கு அடுத்து அவர் தான் இருக்கார், உலகத் தலைவராக இருக்கார், உலகத்தில் உருவாகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மோடிஜியை கூட சொல்கிறீங்களா நீங்கள்? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல சார். அப்போ கலந்தது திருட்டு வேலையை பண்ணது பண்ணிவிட்டு அரசியல் அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணும்? அப்போ எதுவுமே என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எதுன்னு சொன்னால் அரசியல்ன்றீங்களா? அப்படி தான் நம்ம ரெட்டியை கேட்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது. அதாவது திருடர்கள் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையை சொல்லலாம். அதுக்கு வந்து என் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நெய்யில் இது கலந்துருக்கானா, முந்திரி பருப்பில் கடலப்பருப்பு கலந்துருக்கானாலாம் ஒரு முதலமைச்சர் வந்து பார்க்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் உங்களுடைய நிர்வாகத்து கீழே கடைசி நிலை ஊழியர் செய்ய வேண்டிய தப்பு ஒரு முதலமைச்சரை சார்ந்தது தான் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி சரியில்லை மேலே அப்படி இருந்ததுன்னா அது கீழே வரைக்கும் அது நடக்கும் அப்படின்றது அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து சந்திரபாபு நாயுடு சொல்கிறார். இப்போ இது உறுதியாக இருக்குது, இதோட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார்? நடவடிக்கை ஒன்றுமில்லை, அந்த அதிகாரிகளே ஏற்கனவே அந்த நெய் கான்ட்ராக்டாக அவனை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ கர்நாடகா டைரியிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் சொல்லிட்டான் 470 ரூபாய்க்கு குறைஞ்சி நெய் தர முடியாது, ஏன்னா நெய் கட்டுப்படி ஆகாது. வேணா வாங்கிக்க, அந்த ஒரிஜினல் நெய் இருக்குது, 470 ரூபா கோயிலுக்காக வேணால் தரோம்னு சொல்லி இப்போ கர்நாடகா டைரியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க 2 மாதமாக. அது வேறு விஷயம். இப்போ வர்ற லட்டெல்லாம் பன்னி கொழுப்பு லட்டு உங்களுக்கு தேர்னாலும் கிடைக்காது, ஏன்னா அது இப்போ திருப்பி கொடுத்துட்டாங்க. யாராவது அசைவ லட்டு தேடி போய் வாங்கினாலும் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கர்நாடக அரசு வந்து இந்த நெய்யை வந்து சப்ளை பண்ணுறாங்க, இப்போ ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ஆட்சியில் நடந்து இவ்வளோ கேவலமாக நடந்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் நியமித்த ஆள் தானே எல்லாருமே இஓலேருந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்தால் அந்த இஓலாம் அவர்கள் தான் நியமிப்பாங்க. அதுக்கப்புறம் கமிட்டி இருக்கும், திருப்பதி தேவசம் போர்டு இருக்குது, அதில் உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? யார் ஆட்சி வராங்களோ அவர்களுக்கு கட்டுப்பாட்டு கீழே தானே இருக்குது. அப்போ அதில் இவ்வளோ திருடர்கள் இருப்பாங்க. நீ காசு அடிக்கிறீங்கன்றது உலகத்துக்கே தெரியும் ஏன்னா. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பக்தர்களுடைய அவர்களுடைய எப்படின்னா எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரியாக வந்து அவர்களோட உணர்வு கலந்த ஒரு விஷயம், அது உணவு சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு தெரியாமையே கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலை அவர்கள் செய்திருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார், நன்றி. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. 2D Entertainment வழங்கும் சி பிரேம் குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.